வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேப்பர் ரியல் அனாலிசிஸ். ரியல் அனாலிசிஸ்லேருந்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவுண்டட் செட் பற்றி தான். இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான், ஆனால் ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பவுண்டட் செட் பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் பவுண்ட், லோவர் பவுண்ட், பவுண்டட் செட், அன்பவுண்டட் செட், சுப்ரீமம், இன்ஃபிமம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லெட் S be a non-empty subset of set of all real numbers or the set S is said to be bounded above if there exists a number U belongs to R such that S less than or equal to U for all S belongs to capital S. Each such number U is called an upper bound of S. இப்போ பாருங்க, எஸ்னு ஒரு non-empty சப்செட் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்குள்ளேருந்து எடுத்துக்கிறோம். இந்த எஸ்ங்கிற செட்டை எப்போ நம்ம பவுண்டட் அபவுன்னு சொல்லுவோம்னா, இந்த செட்டுக்குள்ள ஒரு அப்பர் பவுண்டாவது இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த செட்டை நம்ம பவுண்டட் அபவுன்னு சொல்லுவோம். இப்போ அப்பர் பவுண்ட்னா என்னன்னு பாருங்க. யூனு ஒரு நம்பர் இந்த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்குள்ளேருந்து எடுத்துக்கிறோம். இந்த நம்பரை தான் நம்ம அப்பர் பவுண்டுன்னு சொல்ல போகிறோம். இதுக்கான கண்டிஷன் என்னன்னா, நம்ம எஸ்னு ஒரு சப்செட் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த சப்செட்குள்ளேருந்து எந்த நம்பர் எடுத்தாலும் எல்லா நம்பருமே நம்ம இங்கே சூஸ் பண்ண இந்த யூவை விட சின்னதாவோ இல்லை ஈக்குவலாவோ தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த யூங்கிற நம்பரை நம்ம அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, அந்த அப்பர் பவுண்ட் யூ வந்து நம்ம எடுத்துக்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் யூன்னு சூஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, நம்ம எந்த செட்டை பவுண்டட் அபவுன்னு சொல்ல போகிறோமோ அந்த செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸை விடவும் பெருசாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கணும். எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ. ஸோ யூ பெருசாக இருக்கணும், அதில் உள்ள மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் சின்னதாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்ன்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,6. இப்போ இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட்ஸ் எதெல்லாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருந்தோம்? யூன்னு ஒரு நம்பர் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கணும். அந்த நம்பரை விட இந்த செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் சின்னதாவோ இல்லைனா ஈக்குவலாவோ இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த யூ தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்ட செட்டில் உள்ள நம்பர்ஸ் என்னது, 2லேருந்து 6 வரையிலும். க்ளோஸ்ட் இன்டர்வல்ன்றதுனால 2வும் வரும் 6ம் வரும், இடையில உள்ள நம்பர்ஸும் வரும். அப்போ இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் என்னெல்லாம் இருக்கும்? 6ங்கிற நம்பர் சூஸ் பண்ணோம்னா 6ங்கிற நம்பரை விட இந்த செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸும் சின்னதாக இருக்கா? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் சின்னதாக இருக்கும். 6ங்கிற நம்பரும் இந்த செட்டுக்குள்ளே இருக்கு. ஆனால் நமக்கு என்ன கண்டிஷன்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான். ஸோ ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ 6 ஒரு அப்பர் பவுண்ட். நம்ம அப்பர் பவுண்டாக எந்த நம்பர் சூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் அந்த செட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 6 வந்து ஒரு அப்பர் பவுண்ட். நெக்ஸ்ட் 7 வருமா? 7ங்கிற நம்பர் இந்த செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸை விடவும் பெருசாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவலாக உள்ளது எழுதிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஸோ 7, 8, 9 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் தான் அப்பர் பவுண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, டீன்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து -∞ ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 வரையிலும் வர நம்பர்ஸ் இந்த செட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ இந்த செட்டோட அப்பர் பவுண்ட் எப்படி இருக்கும்? 2லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும், 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கோமே, அப்போ ஏன் 0, 1 நம்ம சூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணுற அப்பர் பவுண்ட் எல்லா நம்பர்ஸை விடவும் பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1ங்கிற ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அது -2, -1, 0 எல்லாத்த விடவும் பெரிய நம்பராக இருக்கும். ஆனால் 2வை விட சின்ன நம்பராக இருக்குது. அப்படி சின்ன நம்பராக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக வேணா இருக்கலாம், ஆனால் சின்ன நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ கொடுத்துருக்க அந்த செட்லேயே எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அப்பர் பவுண்டாக வரும். ஸோ ஒரு செட்டில் ஒரு அப்பர் பவுண்ட் இருந்தாலே அந்த செட்டை நம்ம பவுண்டட் அபோன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு செட் பவுண்டட் அபோவாக வந்துருச்சுனாலே அந்த செட்டுக்குள்ள இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் அப்பர் பவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ அப்பர் பவுண்டுனா அந்த செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸை விடவோ பெரிய நம்பராகவோ இல்லை ஈக்குவலாகவோ தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லோவர் பவுண்ட். Let S be a non-empty subset of R. The set S is said to be bounded below if there exists a number W belongs to R such that W less than or equal to S for all S belongs to capital S. Each such number W is called a lower bound of S. இப்போ லோவர் பவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரியே எஸ்னு ஒரு நான் எம்டி சப்செட், இந்த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் செட்குள்ள இருந்து எடுக்கிறோம். இந்த எஸ்ங்கிற செட்டை எப்ப நம்ம பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம்னா அதுக்குள்ள ஒரு லோவர் பவுண்டாவது இருக்கணும், இருந்தாதான் அந்த செட்டை நம்ம பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம். அப்ப லோவர் பவுண்ட்னா எப்படி இருக்கணும்? அப்படியே அப்பர் பவுண்டுக்கு ஆப்போசிட் தான். அப்பர் பவுண்ட்ல என்ன சொன்னோம், அந்த செட்டுக்குள்ள உள்ள எல்லா எலிமெண்ட்ஸை விடவும் பெரிய நம்பராவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும்னு சொன்னோம். அப்ப லோவர் பவுண்ட்னா அந்த செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸை விடவும் சின்ன நம்பராவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும், அதுதான் லோவர் பவுண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, எஸ்னு ஒரு செட் எடுத்திருக்கோம், க்ளோஸ்ட் இன்டர்வல் 3,7. இப்ப இந்த செட்டோட லோவர் பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸை விடவும் சின்ன நம்பராவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும். அப்ப இந்த செட்ல எதுல இருந்து எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது? 3ல இருந்து. 3, 4, 5, 6, 7. இப்ப இருக்க எல்லா நம்பர்ல இருந்தும் சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ 3 ஒரு லோவர் பவுண்டா, அந்த செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸை விடவும் சின்ன நம்பராவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கு. ஸோ 3 ஒரு லோவர் பவுண்ட். அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 2, 1, 0 அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப லோவர் பவுண்ட்னா ஒண்ணும் கிடையாது, அப்படியே அப்பர் பவுண்டுக்கு ஆப்போசிட் தான். எடுத்துக்கிற அந்த செட்ல உள்ள நம்பர்ஸ்ல சின்ன நம்பராவோ இல்ல அந்த செட்ல உள்ள நம்பருக்கு ஈக்குவலான நம்பராவோ இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. T = செட் ஆஃப் 5, 10, 15 எக்ஸெட்ரா ஒரு இன்ஃபினைட் செட் எடுத்திருக்கோம். இப்ப இந்த செட்டோட லோவர் பவுண்ட் எப்படி இருக்கும்? 5க்கு கம்மியா உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வருமா? ஸோ 5, 4, 3 எக்ஸெட்ரா. ஸோ இன்ஃபினைட் செட்டா இருந்தாலும் அதுலயும் லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும். லோவர் பவுண்ட்னா சின்ன நம்பரா இருக்கணும், அப்பர் பவுண்ட்னா பெரிய நம்பரா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவுண்டட். A set is said to be bounded if it is both bounded above and bounded below. ஒரு செட்டை எப்ப நம்ம பவுண்டட் செட்னு சொல்லுவோம்னா அது பவுண்டட் அபோவாவும் இருக்கணும் பவுண்டட் பிலோவாவும் இருக்கும். பவுண்டட் அபோனா என்ன சொன்னோம், அந்த செட்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு அப்பர் பவுண்டாவது இருக்கணும். அதே மாதிரி பவுண்டட் பிலோனா அதுக்குள்ள ஒரு லோவர் பவுண்டாவது இருக்கணும். அப்படி இருந்தா அது பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இருக்கணும், பவுண்டட் அபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே ஒரு செட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த செட்டை நம்ம பவுண்டட் செட்னு சொல்லுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட செட் S = 28, ஒரே ஒரு எலிமெண்ட் தான், சிங்கிள்டன் செட். அப்ப இந்த செட்டோட லோவர் பவுண்டும் 28 தான், அப்பர் பவுண்டும் 28 தான். லோவர் பவுண்ட் வெறும் 28 மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 28ம் 28க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாமே லோவர் பவுண்டா வரும். அதே மாதிரி 28ம் 28க்கு அப்புறம் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்பர் பவுண்டா வரும். ஸோ இந்த செட்டுக்கு ரெண்டுமே இருக்கு, லோவர் பவுண்டும் இருக்கு அப்பர் பவுண்டும் இருக்கு. அதனால இந்த எஸ்ங்கிற செட்டை நம்ம பவுண்டட் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், டீன்னு ஒரு இன்டர்வல் எடுத்திருக்கோம், -1, 1. இப்ப இந்த செட்டோட லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் என்ன? லோவர் பவுண்ட்னா என்ன சொன்னோம், இந்த செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸை விடவும் சின்ன நம்பரா இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த செட்டோட சின்ன நம்பர் -1 தான். அப்போ -1, -2, -3 போயிட்டே இருக்கும். நம்ம 1 மட்டும் எழுதியிருக்கோம். ஒரு லோவர் பவுண்ட் இருந்தாலே அதை பவுண்டட் அபோன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி அப்பர் பவுண்ட் என்னவா இருக்கும், இந்த செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸை விடவும் பெரிய நம்பரா இருக்கணும் இல்ல ஈக்குவலா இருக்கணும். ஸோ இங்க 1 வரும், அடுத்து 2, 3 போயிட்டே இருக்கும். ஒரு அப்பர் பவுண்ட் வந்தாவே அந்த செட்டை பவுண்டட் அபோன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த செட்டுக்கும் பவுண்டட் அபோவும் இருக்கு பவுண்டட் பிலோவும் இருக்கு. ஸோ இந்த டீங்கிற செட்டை நம்ம பவுண்டட் செட்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. R = செட் ஆஃப் 1, 1/2, 1/3, ஸோ இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 1, 1/2ன்றது 0.5, அடுத்து அதை விடவும் கம்மியா. அப்போ இதுல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப இந்த செட்ல உள்ள நம்பர்ஸ்லயே பெரிய நம்பர் எது? 1 தான். சோ இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் இருக்கு, 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். சோ இந்த செட் பவுண்டட் அபோ. நெக்ஸ்ட் பவுண்டட் பிலோ பாக்கணும் இல்லையா? பவுண்டட் பிலோ பாக்குறதுக்கு இருக்கிறதுலே சின்ன நம்பர் பாக்கணும். இந்த செட்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 1/2 விட 1/3 சின்ன நம்பர், 1/3 விட 1/4, 1/5ன்னு சின்னதா போயிட்டே இருக்கும். அப்போ இந்த செட்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னவா இருக்கும்னா, இந்த செட் எது வரைக்கும் போகும்? இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கா? அப்போ 1/2, 1/3ன்னு 1/∞ வரைக்கும் போகுமா? 1/∞ 0ன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த செட்டோட லாஸ்ட் நம்பர் 0. அப்ப இந்த செட்ல இருக்கிறதுலயே சின்ன நம்பர் 0, பெரிய நம்பர் 1. அப்போ லோவர் பவுண்ட் என்னது? 0, அப்பர் பவுண்ட் 1. 0, 0 விட கம்மியா உள்ளது எல்லாமே லோவர் பவுண்ட்ஸ் தான். 1, 1 விட பெருசா உள்ள எல்லாமே அப்பர் பவுண்ட்ஸ் தான். ஆனா ஒரு லோவர் பவுண்ட் ஒரு அப்பர் பவுண்ட் வந்தாவே அந்த செட்டை பவுண்டட்னு சொல்லிடுவோம். இந்த செட்ல லாஸ்ட் நம்பர் 1/∞ = 0ன்னு நமக்கு லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சதுனால இது பவுண்டட். 1/∞ வராம வெறும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிட்டே இருக்குன்னா அது வந்து பவுண்டட் கிடையாது, ஏன்னா பவுண்டட் பிலோ வராது. அப்போ பவுண்டட் அபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருந்தாதான் ஒரு செட்டை பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்பவுண்டட். A set is said to be unbounded if it is not bounded. ஒரு செட்டை எப்ப நம்ம அன்பவுண்டட்னு சொல்லுவோம்னா அந்த செட் பவுண்டடா இருக்கக்கூடாது. பவுண்டட்னா என்ன சொன்னோம்? பவுண்டட் அபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா அந்த செட்டை நம்ம அன்பவுண்டட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்னு மட்டும் இருந்தா கூட அது அன்பவுண்டட் தான். ரெண்டுமே இருக்கணும், பவுண்டட் அபோவும் இருக்கணும் பவுண்டட் பிலோவும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தாதான் பவுண்டட், இல்லைன்னா அன்பவுண்டட். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். செட் ஆஃப் 1, 4, 9 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. இப்போ இந்த செட்டோட லோவர் பவுண்ட் என்னன்னு தெரியுமா? எஸ், இருக்கிறதுலே சின்ன நம்பர் 1. ஸோ லோவர் பவுண்ட் இருக்கு. ஆனா இந்த செட்டுக்கான அப்பர் பவுண்ட் எது? அப்பர் பவுண்ட்னா இருக்கிறதுலே பெரிய நம்பரும் அதுக்கடுத்து உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுனே நமக்கு தெரியாது, ஏன்னா இது ஒரு இன்ஃபினிட் செட்டு. இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்ப இந்த செட்டோட லாஸ்ட் நம்பர் என்னன்றது நமக்கு தெரியாததுனால இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் இருக்காது. ஸோ இந்த செட் நாட் பவுண்டட் அபோ, பவுண்டட் பிலோ மட்டும் இருக்கு, பவுண்டட் அபோ இல்லை. அதனால இந்த செட்டை நம்ம அன்பவுண்டட் செட்னு சொல்லுவோம். ரெண்டுமே இருந்தாதான் பவுண்டட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். B equal to open interval minus infinity, 5. இந்த இன்டர்வல்ல பெரிய நம்பர் என்னவா இருக்கும்? ஓப்பன் இன்டர்வல் தான், 5 இன்க்ளூட் ஆகாது. ஆனா இந்த செட்டோட அப்பர் பவுண்ட்ல 5 வரும் தானே. ஸோ அப்பர் பவுண்ட் இருக்கு இந்த செட்டுக்கு, அதனால பவுண்டட் அபோ. ஆனா லோவர் பவுண்ட் என்னன்னு தெரியுமா? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த செட்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ லோவர் பவுண்ட் கிடையாது, இந்த செட் பவுண்டட் பிலோ கிடையாது, பவுண்டட் அபோ மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த செட் அன்பவுண்டட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சி ஈக்குவல் டு செட் ஆஃப் -1, 2 -3, 4 எக்ஸெட்ரா. இந்த சீக்வன்ஸ் பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இந்த செட்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் எது நமக்கு தெரியுமா? -1 விட சின்னது -3, அடுத்து -3 விட சின்னது -5, அடுத்து -7, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த செட்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் எது நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இந்த செட்டுக்கு லோவர் பவுண்ட் இல்ல, இது பவுண்டட் பிலோ கிடையாது. நெக்ஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கான்னு பாருங்க. 2, 4, 6 அப்படின்னு அதுவும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. அப்ப இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்டும் கிடையாது. ஸோ இந்த செட்டை நம்ம பவுண்டட் அபோன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த செட்ல பவுண்டட் அபோவும் இல்ல பவுண்டட் பிலோவும் இல்ல. அப்ப இந்த செட் ஒரு அன்பவுண்டட் செட். அப்ப அன்பவுண்டட் செட்னா பவுண்டட் அபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம், இல்ல பவுண்டட் அபோ இருந்து பவுண்டட் பிலோ இல்லாம இருக்கலாம், பவுண்டட் பிலோ இருந்த பவுண்டட் அபோ இல்லாம இருக்கலாம். இந்த எல்லா கேசஸையுமே நம்ம அன்பவுண்டட் தான் சொல்லுவோம். டோட்டலா பவுண்டடா இல்லாத செட் எல்லாம் அன்பவுண்டட், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சுப்ரீமம். லெட் எஸ் பி a non-empty subset of R. If S is bounded above, then a number U is said to be supremum or least upper bound of S if it satisfies the conditions. First one, U is an upper bound of S, and if V is any upper bound of S, then U less than or equal to V. அதாவது சுப்ரீமம் ஆர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா பெருசா ஒண்ணு கிடையாது. அப்பர் பவுண்ட் புரிஞ்சிச்சுன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட்றது ரொம்ப சிம்பிள் தான். லீஸ்ட் அப்பர் பவுண்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு அப்பர் பவுண்டா இருக்கணும். அதுதான் U is an upper bound of S. நெக்ஸ்ட் Vனு இன்னொரு அப்பர் பவுண்ட் எடுத்தோம்னா அது எந்த நம்பரை நம்ம சுப்ரீமம்னு சொல்ல போறோமோ அதை விட பெருசா இருக்கணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு செட்டுக்கு அப்பர் பவுண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த அப்பர் பவுண்ட்ஸ்ல இருக்கிறதுலேயே சின்ன அப்பர் பவுண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தான் சுப்ரீமம், அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஈஸியா புரியும். எஸ்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். இப்ப இந்த செட்டோட அப்பர் பவுண்ட்ஸ் எதெல்லாம்? 0, 1, 2 போயிட்டே இருக்குமா? 0 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர், அப்ப அதை விட பெரிய நம்பர்ஸும் வரும். சோ இதெல்லாம் தான் அப்பர் பவுண்ட்ஸ். இப்ப சுப்ரீமம்னா வேற ஒண்ணு கிடையாது, இந்த செட்டோட அப்பர் பவுண்ட்ஸ்ல இருக்கிறதுலே சின்ன நம்பரை தான் நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆர் சுப்ரீமம்னு சொல்லுவோம். பாருங்க, இப்ப இந்த அப்பர் பவுண்ட்ஸ்ல இருக்கிறதுலே சின்னது எது? 0வா? அப்போ சுப்ரீமம் ஆஃப் எஸ் 0, லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அவ்வளவுதான். அந்த நேம்லயே நமக்கு புரிஞ்சிடும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்னன்றது. இதுதான் அங்க நம்ம டெஃபினிஷனா கொடுத்துருக்கோம். இவங்கிற ஒரு நம்பரை நம்ம சுப்ரீமம்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு அப்பர் பவுண்டா இருக்கணும். அப்பர் பவுண்ட் கலெக்ஷனுக்குள்ள இருந்து தான் நம்ம இந்த சுப்ரீமம் சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் அது ஒரு அப்பர் பவுண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? V இஸ் an any upper bound of S. அப்ப இந்த எஸ்ங்கிற செட்டோட அப்பர் பவுண்ட்ஸ்ல இன்னும் நிறைய அப்பர் பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 1, 2 இது மாதிரி. இதுல இருந்து வீணு இன்னொரு அப்பர் பவுண்ட் எடுத்துக்கிறோம். சோ இது மாதிரி இந்த அப்பர் பவுண்ட் செட்டுக்குள்ள வேற எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பர் எந்த நம்பரை நம்ம சுப்ரீமம்னு சொல்ல போறோமோ அதை விட பெருசாதான் இருக்கும். இங்க பாருங்க, இப்ப 1, 2ன்னு எந்த நம்பர் எடுத்தாலும் அது எந்த நம்பரை நம்ம சுப்ரீமம்னு சொல்லியிருக்கோமோ அதை விட பெருசாதான் இருக்கு. ஓகேவா? அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. அந்த அப்பர் பவுண்ட் கலெக்ஷன்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அது சுப்ரீமம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபிமம். Let S be a non-empty subset of R. If S is bounded below, then a number W is said to be infimum or greatest lower bound of S if it satisfies the conditions. First one, W is the lower bound of S, and if T is any lower bound of S, then T less than or equal to W. அதாவது infimum அப்படியே சுப்ரீமம்க்கு ஆப்போசிட் தான். சுப்ரீமம்ல என்ன சொன்னோம்? அப்பர் பவுண்ட் கலெக்ஷன்ல இருக்கிறதுலே சின்ன அப்பர் பவுண்டை நம்ம சுப்ரீமம்னு சொன்னோமா, அதே மாதிரி லோவர் பவுண்ட் கலெக்ஷன்ல இருக்கிறதுலே பெரிய லோவர் பவுண்டை நம்ம இன்ஃபிமம்னு சொல்லுவோம். அதான் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான், அதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துலாம். S equal to set of 2, 4, 6, etc. even number set எடுத்திருக்கோம். இப்ப இந்த செட்டோட லோவர் பவுண்ட் என்னவா இருக்கும்? லோவர் பவுண்ட்னா அந்த செட்ல உள்ள நம்பர்ஸ்ல சின்ன நம்பராவோ இல்ல அதுக்கு ஈக்குவலாவோ இருக்கலாம். அப்ப 2வோ இல்ல 2வை விட கம்மியாவோ உள்ள நம்பர்ஸா இருக்குமா லோவர் பவுண்ட்ஸ்? பாருங்க, லோவர் பவுண்ட்ஸ் ஆஃப் S equal to 2, 1, 0, minus 1, minus 2 இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இதுதான் லோவர் பவுண்ட் கலெக்ஷன். இங்க இன்ஃபிமம்னா என்ன சொன்னோம்? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அப்ப இந்த லோவர் பவுண்ட் கலெக்ஷனுக்குள்ள இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் இன்ஃபிமம். இது infimum or greatest lower bound of S equal to 2. 2 தான இந்த கலெக்ஷன்லயே பெரிய நம்பர். சோ இவ்ளோதான் infimum. infimumக்கு அதே கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன்ஸும் நம்ம சுப்ரீமம்ல சொன்ன மாதிரி தான். கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு லோவர் பவுண்டா இருக்கணும், அந்த நம்பர் இந்த infimum விட சின்னதா இருக்கணும். அங்க பெருசா இருக்கணும்னு பார்த்தோம், இங்க சின்னதா இருக்கணும், அவ்வளவுதான். சோ infimum சுப்ரீமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுவரையில என்னென்னலாம் பார்த்தோம்? அப்பர் பவுண்ட், லோவர் பவுண்ட், பவுண்டட் செட், அன்பவுண்டட் செட், சுப்ரீமம், இன்ஃபிமம், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டயக்ராம்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு ரியல் லைன் எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்ஸும் நான் மார்க் பண்ணல, அது அண்டர்ஸ்டூடுங்கிறதுனால. இங்க நம்ம எடுத்துக்கிற இன்டர்வல் வந்து -3 to +3, அதுல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ இதுதான் நமக்கான செட். இப்ப இந்த செட்டோட லோவர் பவுண்ட்ஸ் என்ன, அப்பர் பவுண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. -3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்ப அந்த செட்டோட லோவர் பவுண்ட்ஸ் என்னவா இருக்கும்? அந்த செட்ல உள்ள எல்லா நம்பர்ஸை விடவும் சின்ன நம்பரா இருக்கணும், இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். -3யும் அதை விட கம்மியா உள்ள நம்பர்ஸ் எல்லாமே என்னது? லோவர் பவுண்ட்ஸ். அதே மாதிரி இந்த செட்டோட அப்பர் பவுண்ட் என்னவா இருக்கும்? இந்த செட்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட பெரிய நம்பர், இல்லைன்னா ஈக்குவலான நம்பர். சோ 3 3யை விட பெருசா உள்ள நம்பர்ஸ் எல்லாமே அப்பர் பவுண்ட்ஸ். சோ அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட்னா என்னன்னு இந்த ரியல் லைன்ல தெரிஞ்சிருச்சா? பவுண்டட் செட்னா என்னன்னு சொன்னோம்? அப்பர் பவுண்டும் இருக்கணும், லோவர் பவுண்டும் இருக்கணும், ரெண்டுமே இருந்தாதான் பவுண்டட் செட்னு சொன்னோம். சோ இந்த இன்டர்வல் ஒரு பவுண்டட் செட். இந்த செட்டுக்கு லோவர் பவுண்ட் இருக்கு, அப்பர் பவுண்ட் இருக்கு. அப்ப அன்பவுண்டட்னா என்ன? லோவர் பவுண்ட் இல்லாம அப்பர் பவுண்ட் மட்டும் இருந்தாலும் அது அன்பவுண்டட், அப்பர் பவுண்ட் இல்லாம லோவர் பவுண்ட் மட்டும் இருந்தாலும் அது அன்பவுண்டட், ரெண்டுமே இல்லைனாலும் அன்பவுண்டட்னு பார்த்தோமா? அப்போ இந்த ஆர்க் இல்ல, இது இல்லைன்னா அப்பர் பவுண்ட் இல்ல, ஒரு லோவர் பவுண்ட் மட்டும் இருக்கு. அதாவது -3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு லோவர் பவுண்ட் மட்டும் தான் இருக்கும், அப்பர் பவுண்ட் இருக்காது இல்லையா? சோ இது அன்பவுண்டட் செட். அதே மாதிரி இந்த ஆர்க் இருக்கு, இது இல்ல. அப்போ 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி -∞ வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ அப்பர் பவுண்ட் இருக்கும், லோவர் பவுண்ட் இருக்காது. அப்ப பவுண்டட் அபோவ் மட்டும்தான் இருக்கு. சோ அப்படி இருந்தாலும் அது அன்பவுண்டட் செட். அப்புறம் இந்த ரெண்டுமே இல்ல, லோவர் பவுண்டும் இல்ல, அப்பர் பவுண்டும் இல்ல, இந்த ரியல் லைன் மட்டும் ரெண்டு சைடும் போயிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் கண்டிப்பா அன்பவுண்டட். அப்போ லோவர் பவுண்ட்ஸ் பார்த்துட்டோம், அப்பர் பவுண்ட்ஸ் பார்த்துட்டோம், பவுண்டட் அன்பவுண்டட் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? அதுல இன்ஃபிமம் சுப்ரீமம் பார்த்தோமா? இன்ஃபிமம்னா என்ன சொன்னோம்? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா? அப்போ இது எல்லாமே லோவர் பவுண்ட்ஸ். இந்த -3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதை விட சின்னதா உள்ள எல்லாமே லோவர் பவுண்ட்ஸ் சொல்லிட்டோம். இப்ப கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட்னா இந்த லோவர் பவுண்ட் கலெக்ஷனுக்குள்ள இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்போ இந்த -3 தான் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட், இன்ஃபிமம். அதே மாதிரி சுப்ரீமம்னா என்ன சொன்னோம்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்ப இந்த அப்பர் பவுண்ட் கலெக்ஷன்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர். இந்த 3க்கு அப்புறம் 4, 5 பெருசாயிட்டே தானே போகும். அப்ப இந்த அப்பர் பவுண்ட் கலெக்ஷன்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 3. அப்ப இதுதான் சுப்ரீமம் ஆர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இது ரெண்டும் தான் இந்த செட்டோட இன்ஃபிமம் அண்ட் சுப்ரீமம். சோ ரியல் லைன்ல இதெல்லாம் எப்படி டினோட் பண்றோம் அப்படிங்கறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பவுண்டட் செட்ஸ் டாபிக்ல இருந்து எல்லா டெஃபினிஷனும் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு டயக்ராம்லையும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பவுண்டட் செட்னா என்ன, அன்பவுண்டட் செட்னா என்ன, இன்ஃபிமம்னா என்ன, சுப்ரீமம்னா என்னங்கிறதெல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரியல் அனாலிசிஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.